இப்பெல்லாம் இளைஞர்கள் குழுக்களாக அமைந்து சமூக பணிகள்ல அதிக ஆர்வம் காட்டி வருகின்றன. அந்த வகையில விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரை பசுமையாக்கும் முயற்சியில் உள்ளூர் இளைஞர்கள் பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக வாட்ஸ்அப் குழு ஒன்றை உருவாக்கி செயல்படுகின்றனர். இளைஞர்களின் இந்த சேவை முயற்சி குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இது ஒரு காடு அல்ல, பூங்கா என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் இது பூங்காவேதான். திருக்கோவிலூர் நகரத்தின் பிரதான இடத்தில் முட்புதர்கள் அடர்ந்து காண்போரை மிரட்டிக் கொண்டிருந்த பூங்கா இன்று உண்மையிலேயே பூங்காவாக சீரமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல மற்றொரு பூங்காவும் புனரமைக்கப்பட்டுள்ளது. இந்த புனரமைப்பின் பின்னணியில் இருப்பதுதான் நாடொப்பனசை என்ற குழு. இளைஞர்கள், பொதுமக்கள் என்று அனைத்து தரப்பினரும் இணைந்து செயல்படும் குழு இது. அவ்வை ஆத்திச்சூடியில் வரும் பொன்மொழியை தங்கள் அமைப்பிற்கு தலைப்பாக வைத்துள்ள இந்த குழுவினர் கீழையூர் வீரட்டானேஸ்வரர் கோவில், சர்ச் என்று பல இடங்களில் நந்தவனங்கள் அமைத்து 100 மரங்களை நட்டு பராமரித்து வருகின்றனர். அந்த குழு, இந்த குழு ஆரம்பிச்சு இந்த 2 மாதத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 100 மரங்கள் வச்சுருக்கோம். ஒன்று ஸ்கூல், அது பாய்ஸ் ஸ்கூல், அப்புறம் வந்து ஏஎல்சி சர்ச், சைலோம், சிவன் கோயில், அப்புறம் வந்து 2 பார்க்கு, சண்டைப்பேட்டை என்ஜிஓ நகரில் இருக்கிற 2 பார்க்கு நம்ம கையில் எடுத்துக்கிட்டு மரங்கள்லாம் வச்சுருக்கோம், மரக்கன்றுகள் வச்சுருக்குறோம். இது செயல்பாட்டில் வந்து டெய்லி பராமரிப்புக்கு ரொம்ப அதிகமாக விட்டு ட்ரிப்பர் சிஸ்டம், சொட்டு நீர் பாசனம் திட்டத்துக்கு எல்லாம் தண்ணீர் பாசிக்கிட்டு இருக்கோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து பராமரிப்பிற்கு இல்லை, நம்ம சொட்டு நீர் பாசனத்தை நிலத்தடி நீர் பாதிப்பு இல்லாமல் அளவுக்கு அதையும் பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கோம். தங்களின் பொதுச் சேவை தொய்வில்லாமல் நடக்க வாட்ஸ்அப்பில் குழு உருவாக்கி அதன் மூலமாக தகவல்களை பரிமாறிக்கொள்கிறது நாடொப்பனசை குழு. திருக்கோவிலூரில் உள்ள 18 வார்டுகளுக்கும் பொறுப்பாளர்களை நியமித்துள்ளது இந்த குழு. அடுத்த கட்டமாக ஜூன் 5ஆம் தேதி ஒரு வார்டுக்கு குறைந்தது 5 மரங்கள் வீதம் 100 மரங்கள் நடுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றனர். அதையடுத்து 10,000 மரக்கன்றுகள் நடும் பிரம்மாண்ட திட்டத்தையும் தயாரித்துள்ளனர். இன்னும் நாங்கள் என்ன எதிர்பார்க்கணும்னா, இன்னும் நிறைய இளைஞர்கள் வந்து இதில் வந்து பங்கேற்கணுன்றது வந்து எங்களுடைய ஆவல். இது இல்லாமல் நிறையா ஸ்பான்சர்ஸ் வந்து நிறையா இப்போ நாங்கள் செய்கிற வேலையை பார்த்துட்டு வாலண்டியராக அவங்களே வந்து ஸ்பான்சர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஜனநாயகம் என்பது அரசும் மக்களும் இணைந்து செயல்படுவது. நாம் வாழும் பகுதியை மேம்படுத்துவதில் அரசுக்கு மட்டுமல்ல நமக்கும் பொறுப்பும் கடமையும் இருக்கிறது என்பதை நாடொப்பன செய்குழு செயல்படுத்தி காட்டியுள்ளது. நாடொப்பனை செய்குழுவை இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பாராட்டு தெரிவித்தனர். இந்த குழுவில் இன்னும் சில இளைஞர்கள் பங்கேற்க வேண்டும் என குழுவின் ஒருங்கிணைப்பாளர் கோரிக்கை வைத்துள்ளார். நியூஸ் 18 செய்திகளுக்காக திருக்கோவிலூர் செய்தியாளர் முகமது முனாஃப்.